யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு ராஜா மகாராஜா இவர் தான் தங்க மனசுள்ள தலைவன் இவர் தான் ராஜா மகாராஜா இவர் தான் தங்க மனசுள்ள தலைவன் இவர் தான் உள்ளத்தில் கள்ளமில்ல உண்மைக்கு பஞ்சமில்லை எல்லோக்கும் செல்ல பிள்ளை இவர்தானே உள்ளத்தில் கள்ளமில்ல உண்மைக்கு பஞ்சமில்லை எல்லோக்கும் செல்ல பிள்ளை இவர்தானே நம்ம ஏழைங்க எல்லாத்துக்கும் என்னாலும் கைதூக்கும் நல்லவரும் வல்லவரும் இவர்தானே நம்ம ஏழைங்க எல்லாத்துக்கும் என்னாலும் கைதூக்கும் நல்லவரும் வல்லவரும் இவர்தானே யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு அச்சமில்ல நேர்மைக்கு பஞ்சமில்ல நினைச்சத நடத்தி தம் முடிப்பாரு நெஞ்சுக்குள்ள அச்சமில்ல நேர்மைக்கு பஞ்சமில்ல நினைச்சத நடத்தி தம் முடிப்பாரு இங்கு யாராக இருந்தாலும் நேராக மோதித்தான் வெற்றிகளை காண்பவரும் இவர்தானே இங்கு யாராக இருந்தாலும் நேராக மோதித்தான் வெற்றிகளை காண்பவரும் இவர்தானே யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு யாரு வீரன் யாரு ஆறு சூப்பர் ஸ்டாரு சரியா நடக்கல உங்களுக்கு அப்புறமா பணம் கொடுக்கிறேன் உனக்கு வியாபாரம் இன்னைக்கு சரியா நடக்கல போய் சொல்றியா உன் பல்ல வடிச்சு கையில குடுத்துடுவேன் என்னத்தை குடுத்துடுவேன் என் பல்ல மரியாதையா பணத்தை எட்ட கொடு இல்லன்னா உன் தோலை உரிச்சுடுவேன் என்னத்தை உரிச்சுடுவேன் தோலை என்னது உங்கள்கிட்ட எவன்டா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது சொன்னது டீக்கடை நாராயணங்க பணம் கொடுறான்னு போய் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான் அதோட உங்களை கண்டபடி திட்டுறான் உன் முதலாளியால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான் அப்படியா உழைச்சி மூணு இலை விடலை
அந்த பயலுக்கு இவ்வளவு துணிச்சலா? ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தையும் வச்சிருக்கான் முதலாளி. ரவுடி பசங்களுக்கு பயந்துட்டு நீ பண்ணுவாங்க ஓடியாந்துட்டேன். பாருங்கடா இவன் பண்ணிட்டு வந்த வேலையே சரியான பயந்தவங்குலி. எங்க அப்பா தண்ணனை இன்னைக்கு என் மூலையை இவன் குழப்பிட்டான். உருப்படிவியா நீ தண்டச்சோறு தடி பயல உன்னை? எதுக்காக இந்த பசங்களை திட்டு இருக்கீங்க? அவங்கள பத்தி கேக்குறது இருக்கட்டும். நீ எவ்வளவு வசூல் பண்ணிட்டு வந்திருக்க? நானா? என்ன பாருங்க, சொல்லையா 750 ரூபாய் இருக்கு. எத்தனை ரூபாய் இருக்கு? 750 ரூபாய். நீ சூப்பரியா, நீ தான் சிங்க குட்டி. இவனும் நிக்கிறானே சரியான பயந்தாங்குள்ளி பையா. என்ன விஷயம் முதலாளி? அட, அந்த டீ கடை நாராயணன் இருக்கான்ல, வட்டி பணம் தர முடியாதுன்னுட்டானா, அதோட நம்மள மரியாதை இல்லாம திட்டுறானா? அந்த நாராயணன்? அவனை நான் பாத்துக்கிறேன் முதலாளி. அப்படி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கூட்டு, ஊற விட்டு நான் கலப்பிடுறேன். சரியா நாம்பள நீதாயா? நம்மள கண்டபடி பேசின அந்த பயல நாம சும்மா விட்டு இல்லாமா? சரி ராஜா, நீ போய் அவங்க கிட்ட பேசு. ஐயா பேச மாட்டார் முதலாளி. நம்மளை எதிர்த்து பேசுங்களோட முட்டிய பேத்த உங்க கையில தந்துடுவேன். இன்னாத்த தந்துடுவேன், முட்டிய தந்துடுவேன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? டீ வெட்டிங்களா? போங்க நீங்க. ரெண்டு டீ கொடுங்க. ரெண்டு டீ போடு சாருக்கு. வர ராஜா, எப்படி இருக்க? உட்காரு, ஸ்ட்ராங்கா டீ சாப்பிடுறியா? உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா டீ சாப்பிட நான் வரல, உன் முட்டியை தட்டுறதுக்காக வந்திருக்கேன். இன்னாத்துக்கு வந்திருக்கேன்? முட்டியை தட்டுறதுக்கு? இப்ப நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே ராஜா. இப்ப புரிய வைக்கிறேன். சீக்கிரம் படத்தெடு, இல்லன்னா பீஸ் பீஸ் ஆக்கி உன்ன உன் கடலை தோரணமா தொங்க விட்டுடுவேன். அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம். உன் மேல சத்தியமா இப்ப என்கிட்ட பணம் இல்ல ராஜா. உன் பெண்டனா ரெண்டு தட்டு தட்டினா உன் கிட்ட இருந்து பணம் தன்னால வரும். இன்னா தன்னால வரும் பணம்? தன்னால வரும். கடைக்கு வந்து கலட்டா பண்ணி பயமுறுத்தி காசு கேக்குறியா? யாரா நீ? வீட்டுல சொல்லிட்டு வந்தானே இந்த நோஞ்சாருக்கு பாடிகார்டு வந்த நெஞ்சாவா நீ? நீங்க சொல்றது உடனே செஞ்சு முடிக்கிறதா வேலை? அட புரியாதவனே, இப்ப நான் உன கிணத்துல குதின்னு சொன்னா குதிச்சிடுவேன். ஓகே சார். உங்க வீட்டு பின்னாடி கண்ட இருக்கல இருக்கு, நான் போய் அதுல குதிக்கிறேன். அடே அடே டேய் விடுங்க, நான் குதிக்கிறேன். யாரா குதிக்கிறார் அடே? எங்க அப்பா தான வக்கீல் சார், இவன பெரிய வம்பல மாட்டி விட்டுட்டான் சார். கவலைப்படாதீங்க சார், இவன் ஒரு உண்மையான வேலைக்காரன். உண்மையான வேலைக்காரனா என்ன பிரயோஜனம்? என்ன வம்பல எல்லாம் மாட்டி விட்டுறாங்க? மாமழை வேணும்னு கேட்டா போதும், உடனே போய் மரத்தையே வெட்டிட்டு வந்துடுறான் சார். மரத்தையே வெட்டிட்டு வந்துடுறான். எனக்கு அட ராமலிங்கம், நீ இப்ப வந்த? இப்பதான் வர. நான் தேடிட்டு போன அந்த ராஜ குடும்பத்தோட கடைசி வாரிசு எங்க இருக்காங்கன்னு இதுவரைக்கும். நித்யானந்தன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ராமலிங்கம் நீ வா. ராஜ வாரிசா?
ஏன்ப்பா இத்தனை நாள் ஆச்சு? உனக்காக நான் இங்க எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கிறது? நான் போய் நீங்க சொன்ன அத்தனை ஊர்லயும் பாத்துட்டு வந்தேன் சார், எல்லா இடத்துலயும் அலசி பாத்துட்டேன் சார். ஆனா நீங்க சொன்ன ராஜ குடும்பத்தோட கடைசி வாரி சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல சார், ஒருத்தருக்கு கூட அவங்கள பத்தி தெரியல சார். நீங்க சொல்லாதது இன்னும் ஒரே ஒரு ஊர் தான் சார் இருக்கு. என்ன ஊரு? பயலூர் சார். எனக்கு என்னமோ ராஜ குடும்பத்தோட கடைசி வாரிசு அங்க இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு சார். சார் இன்னைக்கே நீ வயலூருக்கு போ, எப்படியாவது தேடி கண்டுபிடி. ராஜ குடும்பத்தோட கடைசி வாரிசா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே நீ இங்க இருந்து கிளம்பு, இந்த செலவுக்கு பணம். சரிங்க, அப்பப்ப எனக்கு செய்தி அனுப்பிச்சிட்டே இரு. ஓகே. வக்கீல் சார், இப்ப நீங்க உங்க வேலைக்காரங்கிட்ட ராஜ குடும்பத்தோட கடைசி வாரிசையும் அவங்க சொத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்ல மிஸ்டர் நித்யானந்தம். உங்களோட கேஸ் விஷயத்தை மட்டும் பேசுங்க. எங்க அப்பன் தானே காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சரி, நம்மளை பத்தி சொல்லுங்க, நான் என்ன பண்றது? இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க. கேஸ் விஷயமா ஏதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். உருப்பிடுவே நீ, ஒண்ணும் தெரியாத மாதிரி ஸ்டைல நிக்கிறிய. எல்லா ஒம்பும் உன்னாலதான் வந்துச்சு. வா, போய் அந்த பாயில எடுத்துட்டு வாயா. கத்துக்க மாட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு உயிரை எழுதி இருக்கவே மாட்டார். அக்கா, இப்ப நீங்க கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மாமா உயிரோட இருக்கிறப்பவே உங்களை நான் எச்சரிச்சேன், நீங்க அதை நம்பல. அவரை என்னைக்குமே நான் நம்பறதில்ல. உங்களுக்கு அப்ப அது தெரியல, இப்ப அதுக்கு அனுபவிக்கிறீங்க. ஏன் அப்பவே இந்த மாதிரி ஒரு உயிரை இருக்கிற விஷயத்தை நீங்க சொல்லல? ஏன் மூடி மறைச்சீங்க? நான் எப்படி சொல்றது? அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அப்படி சத்தியம் வாங்கினால நான் ஒருத்தர்ட்டையும் சொல்லல. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த உயில் படி விஜயபுர சமஸ்தானத்தோட கடைசி வாரிச கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட பேர்ல சட்டபூர்வமா மாற்றப்படும். வக்கீல் சார், இந்த மாதிரி ஒரு உயில் இருக்குங்கிற ரகசியம் ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு ரோட்ல போற பசங்க எல்லாம் போய் சொல்லி வாரிசுன்னு சொந்த கொண்டாட இந்த விஜயபுர ஜமீனுக்கு வந்துட்டா, அப்புறம் எங்க நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கமான் சொல்லுங்க. இந்த உயில் ரகசியத்தை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம வக்கீல் சார் இங்க இருக்கிறவங்களுக்கு அநியாயம் பண்ணணும்னு முடிவெடுத்தா ஒண்ணு இந்த ரகசியத்தை வெளியிடணும், இல்லைன்னா அந்த கடைசி வாரிசு தேடுறதுக்கு முயற்சி செய்யணும். நான் இந்த ராஜ குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டவன், உண்மையானவன். அதனால இறந்து போன மகாராஜா எழுதி வச்ச உயில் படி கடைசி வாரிசு கண்டுபிடிக்க வேண்டியது என் கடமை, அப்படிதான் செய்ய போறேன். வக்கீல் சார், இப்படி நீங்க எப்பவோ இறந்து போன ஒரு ராஜாவுக்கு நன்றி உள்ளவரா இருக்கிறதுக்காக உயிரோட இருக்கிற எங்களோட வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கிறீங்க. உங்களோட முடிவு தவறானது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லாத ஒரு வாரிச இப்ப நீங்க கண்டுபிடிக்க நினைக்கிறது உங்க முட்டாள்தனம். நான் சொல்றது கேளுங்க. உயில்ல இருக்கிற விஷயத்த மறந்துட்டு எங்களோட நீங்க ஒத்து போயிட்டீங்கன்னா உங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். என்ன நீங்க தப்பா எடை போட்டுட்டீங்க மிஸ்டர் பிரசாத், என்ன விலைக்கு வாங்க முடியாது. நீங்க என்ன எழுத்தாலும் இந்த உயில உள்ளபடி செய்யறதுதான் என்னோட வேலை. நோபடி கேன் ஸ்டாப் மீ. இதுல எழுதி இருக்கிறத உங்களுக்கு சொல்றது என் கடமை, அதுக்காக தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். இப்ப தெரிஞ்சதுங்களா நித்யானந்த சார், இப்ப எங்க வக்கீல் ஒரு வேலைக்காரனை விட்டு அந்த கடைசி வாரிசை தேடுற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. அதனால எல்லா சொத்துக்களும் மகாராஜாவோட இரண்டாவது பொண்டாட்டிக்கும் அவங்களோட தம்பிக்கும் கிடைக்க போறது இல்ல. இப்ப ராஜா கூட கடைசி வாரிசுக்கு தான் கிடைக்க போகுது. சொத்து எவ்வளவு தேரும்? முழுசா 10 கோடி தேரும். 10 கோடி? 10 கோடி. 10 கோடி அவ்வளவு எனக்குதான், அவ்வளவு எனக்குதான். 10 கோடி எனக்குதான், 10 கோடி எனக்குதான். என்னாச்சு? என்ன உளறுறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, நீ தூங்கு. என்ன பாது? ஏய் கோவிந்தா, நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்ட முதலாளி. இப்பவே ராஜாவோட கடைசி வாரிசை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வெளியூருக்கு கிளம்பி போறேன். ஏய் கோவிந்தா, இந்த வீட்டுல நான் நம்பிக்கை வச்சிருக்கிற உண்மையான ஊழிய நீ ஒருத்தன் தான். ஒண்ணு மட்டும் மறந்துடாத, இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி மறுபடி, வேற ஒருத்தருக்கும் தெரியவே கூடாது. தெரியாது மறுபடி. கஷ்டமான வேலை தான், புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கணும். இத வச்சுக்க. ஏய் வர மறுபடி. சீதா, அம்மா சீதா, இது வந்துட்டேன்ப்பா. சீக்கிரம் மாமா, இந்த கூடையை கொஞ்சம் தூக்கி விடு. மெதுவாப்பா. என்ன
குதிரையில் ஏறிட்டு வரீங்க? நான் குதிரையில் தான் வர வேண்டும் ராஜகுமாரி. ராஜகுமாரியா? நான் ராஜ பரம்பரையை சேர்ந்தவன், கோழி வியாபாரி அல்ல. என்ன சொல்றீங்கன்னே புரியலப்பா. உலக மரியாதவள்ளி, விளையாட்டு பெண், ராஜாங்க விஷயம் உன் அறிவிற்கு அப்பாற்பட்டது. அவசர வேலையாக செல்கிறேன், என் வழியில் குறுக்கிடாமல் உன் வேலையை கவனி. போ, பார்த்து போ. போ, போ. அப்பா! மணிவாசகம் ஐயா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. எதுக்கு? என்ன அந்த பக்கம்? அட, நம்ம கோழி வியாபாரி ராமசாமி குதிரை மேல உட்காந்துக்கிட்டு வர்றான். என்னது, குதிரையில வர்றானா? என்னையா சொல்ற நீ? அவங்கிட்ட ஏதியா குதிரை? அட, முதல்ல நீங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாருங்க, உண்மையிலேயே அவன் குதிரை மேலதான் வர்றான். ஆமா, குதிரையில தான் போறான். இவனுக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கோழி கூட தூக்கிட்டு போனான். அம்மா, ஏமா இப்படி ஓடி வர? அப்பா குதிரை மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. உங்க அப்பா குதிரை மேல வராரா? உனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கலையே. உங்க அப்பா கிட்ட எங்க இருந்து குதிரை வந்து? ஐயோ, நிஜமா தாமா சொல்றோம், ஓ மேல சத்தியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா குதிரை மேல ஏறிக்கிட்டு ஒரு கும்பலோட வந்துட்டு இருக்காரு. என்னங்க இது? எங்க பிடிச்சீங்க இந்த குதிரையை? வழியை விடு, போக வேண்டும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தூக்கிட்டு போன கோழி கூட எங்க? எரிந்து விட்டேன். எரிஞ்சிட்டீங்களா? ஏன் இப்படி செஞ்சீங்க? புரியாதவளை, கோழி கூடையை தொடுவது ராஜவாரிசுக்கு அவமானம். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி தாறுமாறா பேசுறீங்க? தாறுமாறாய் பேசவில்லை, உண்மை பேசுகிறேன். நான் ஒரு வைரம், இத்தனை நாள் குப்பை மேட்டில் கடந்தேன். இப்போது நான் சக்கரவர்த்தி. உண்மை தெரியாமல் இவ்வளவு நாள் கோழி விற்றுக் கொண்டிருந்தேன், இனி விற்க மாட்டேன். ஐயோ, நீங்க கோழி வியாபாரத்தை விட்டுட்டு குதிரை மேல ஏறி சுத்திட்டு இருந்தா சோறு போடுவேன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல கூடையை தூக்கிட்டு வியாபாரத்துக்கு போறீங்களா இல்லையா? கோழி விற்க பேச என்னிடம் பேசாதே. இனிமேல் நான் கோழி விற்றால் சொர்க்கத்தில் வாழும் என் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையாது. மகேந்திர பல்லவன் மன்னிக்க மாட்டார், கரிகாலன் கண்ணீர் விடுவார், சேரமன்னன் சீறி பாய்வார். அதனால் இனிமேல் நான் கோழி விற்க போக மாட்டேன். உயிரை விட்டால விடுவேன், குதிரையை மட்டும் விடமாட்டேன். இனி நான் கோழி குடையை தொடமாட்டேன், என் வழியை விட்டு ஒதுங்கிவிடு. இப்போது அந்த புறத்திற்கு செல்ல வேண்டும். ஓகே சரியே, போ, விரைந்து போ, போ. பொழுது சாயறதுக்குள்ள திரும்பி வந்துடணும். என்ன கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு கடவுள் ஒரு வைரத்தையே தந்திருக்காரு. அவ உங்களோட சொந்த பேத்தியா இல்லாம இருந்தாலும் உங்க மேல அந்த பொண்ணு உயிரையே வச்சிருக்கா. ரொம்ப சரியா சொன்ன சாரதா. அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணு இவ, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. யாரோ பல வருஷங்களுக்கு முன்ன இந்த வைரத்தை தொலைச்சிட்டாங்க. அப்ப இவளை நான் காப்பாத்தினேன். கண்ணுக்கு கண்ணா இருந்து பாத்துக்கறா. எவ்வளவு ஒத்தாசியா இருக்கா தெரியுமா? பூ வாங்கலையோ பூ, செவ்வந்தி சாமந்தி ரோஜா பூ, பூ வாங்கலையோ பூ. அடடே, நீயா? ஏய் ராஜா. என்ன? என்னோட வா, குளத்துங்கரையில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். எனக்கு வேலை இருக்கு, ஆட விடு. ஏய் ராஜா, இப்ப நான் எங்க போறேன்? நான் எங்க வேணாலும் போவேன், என்ன பத்தி கேக்குறீங்க? யாரு? நான் உன்னை கட்டிக்க போறவன். உன்னை எவன் கட்டிக்குவான்? எனக்கு இப்ப வைவிடு. சம்பாதிக்கிறது நான் புடிக்கிற பீடி வாங்கறதுக்கே நமக்கு இங்க பத்த மாட்டேங்குது. நீ சம்பாதிக்கிறது உன்னை அலங்காரம் படிக்கிறதுக்கே பத்தாது. இதுல உனக்கு எனக்கு கல்யாணமா? இது நடக்காது. என்ன பைத்தியம் பிடிச்சி அலையாதே.